தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் பார்க்க போறோம். அப்படி என்ன டாபிக்னு கேக்குறீங்களா? ரீஃபேசிங். புரியலையே? ரீஃபேசிங் அப்படினா ஒண்ணு இல்ல. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படினா சர்க்கார் படத்துல ஏதாவது ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல வந்து விஜய் சார் நடிச்சிருப்பாரு. சோ அவரோட ஃபேஸ்க்கு பதிலா நம்மளோட ஃபேஸ கொண்டு போய் வைக்கறதா ரீஃபேசிங். சோ இத வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியே நம்மளால பண்ண முடியும். இத எப்படி பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு வீடியோவில் இருக்க ஃபேஸை மார்ஃப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை அதில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சம் டுட்டோரியல்ஸ் எல்லாமே காட்டும். அதை எல்லாமே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணதுக்கு பிறகு உங்களை வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லி கேட்கும். ஸோ உங்களோட ஃபோட்டோ, அதாவது உங்கள் ஃபேஸ் நல்லா ஜூமில் இருக்க மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கேலரியில் ஏதாவது நல்ல ஃபோட்டோ இருந்ததுன்னா அதை கூட வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மட்டும் தனியாக இருக்க மாதிரியான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை செட் பண்ணிட்டு ஆப்புக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா அனிமேட் எனி பிக்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது உள்ள போனீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவை ஒரு அனிமேஷன் ஃபோட்டோவாக வந்து மாற்றிக்க முடியும். இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை. அண்ட் அதை தவிர பார்த்தீங்கன்னா கீழே நிறைய கிளிப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. படத்தில் இருக்க கிளிப்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் மூவிஸோட கிளிப்ஸு, ஹிந்தி, தெலுங்கு, தமிழ் இந்த மாதிரி எல்லா மூவிஸோட பாப்புலர் கிளிப்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸாக இதெல்லாமே பிரிச்சிருப்பாங்க. இதில் உங்களுக்கு ஜிப் ஃபைலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு ஜிப்பில் இருக்க அந்த ஃபேஸை கூட நீங்கள் மாற்றி அதை வாட்ஸ்அப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி ஒரு வீடியோவில் இருக்க அந்த ஃபேஸை வந்து மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா டாப் 100 அப்படின்ட்டு ஒரு காலம் இருக்கும். அது உள்ள போனீங்க அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் வைஸாக உங்களுக்கு வந்து அந்த கிளிப்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜாக் ஸ்பேரோ, ஜான்சினா, ரித்திக் ரோஷன், ஏன் நம்ம தளபதி விஜய் கூட இருப்பார். ஸோ அவரோட கிளிப்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ தளபதி விஜயோட கிளிப்பை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதனோட ப்ரிவியூ வந்து உங்களுக்கு காட்டும். அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரீஃபேசிங் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ரீஃபேசிங் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம் ஆட்ஸ் வந்து ஓடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆட் ஓடுனதுக்கு பிறகு பாருங்க அந்த விஜய் என்னென்ன கிளிப்லாம் நடிச்சிருந்தாரோ அந்த கிளிப்ல நீங்க ஏற்கனவே செலக்ட் பண்ணீங்களே ஒரு போட்டோ, அந்த போட்டோவில் இருக்க அந்த ஃபேஸ் வந்து அந்த கிளிப்ல வந்து வந்திருக்கும். இது பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரியலிஸ்டிக்கா வந்து இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு படம் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, கிரிக்கெட்டும் வந்து இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா விராட் கோலியோட கிளிப் இருக்கு, யுவராஜ் சிங்கோட கிளிப் இருக்கு, தோனி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல வந்து இருக்கு. இதுல உங்களோட ஃபேஸை நீங்க ஈஸியா வந்து மாத்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரி மாத்திட்டு இதை எப்படி கேலரிக்கு சேவ் பண்றதுன்னு கேக்குறீங்களா? கீழே பாத்தீங்கன்னா ஒரு டவுன்லோட் பட்டன் இருக்கும். அந்த டவுன்லோட் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த கிளிப் வந்து டைரக்டா உங்களோட கேலரிக்கு வந்து சேவ் ஆயிடும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இதனோட சின்ன வாட்டர் மார்க் இருக்கும், அது இருந்துட்டு போது நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளிப்பை ரெடி பண்ணி நீங்க இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்லாம் ஸ்டேட்டஸாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க இதை எப்படிடா பண்ண அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி வைங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பை.